பெயிண்ட்டுக்கு கழுவிட்டு இருக்கும் சண்டே எல்லாம் உனக்கு பெயிண்ட் பண்ணணும். ஃப்ரேமு கழட்டிலாம் கொடுத்தா தான் ஃப்ரேம் இது இந்த இதுலலாம் பெயிண்ட் தான் பண்ணுறோம். நல்லா கழட்டி கொடுக்கணும். வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டே வந்து எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இந்த சைடு ஸ்டே வந்து அந்த வீலுக்கு பெரிய வீலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினாலிட்டியில் வந்து இப்படி தான் வரும், இந்த மாதிரி ஸ்டே வரும். இந்த சைடு வந்துட்டு கட் பண்ணாமல் வரும். எல்லாம் வந்துட்டு ஒரு அரைச்சி ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தெளிவாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. இது யாராவது ஸ்டே பிடிக்கணுமாண்ணா இல்லை இதுலேயே போட்டுக்கலாமா? ஓகே, இந்த ஸ்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸில் தான் வாங்கி போடணும். அந்த ஸ்ட்ராங் இருக்காது, அந்த பழைய ஸ்ட்ராங் இருக்காது. இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிணமே இல்லை, வெயிட்டே இல்லை. இது சேஞ்ச் பண்ணணும், வேறு எதாவது வாங்கணும். இது வந்து வேறு ஒருத்தரோடது, உங்களுக்கு வேறு எதாவது வாங்கணும். ஃபினிஷிங் பாருங்கள், வெல்ட் வச்சு தெரியல பேக் சைடு நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்கு சூப்பராக. இந்த மாதிரி வண்டி எடுக்கவே மாட்டோம், உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து கொடுத்துருக்கீங்க, அதனால் பண்ணுறோம். இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. தேய்ச்சி வச்சிருக்கு. கிளட்ச் வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். இது புதுசாக காயில், இது புது காயில், கிளட்ச் சைடு போடுறதுக்கு புது காயில் வாங்கியிருக்கு. ஓ சின்ன சின்ன சாமான ஒயரிங்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது. எட்டு மாட்டாம்பது மாட்டியாச்சு. இந்த ஃப்ரேம் பெயிண்டிங்லாம் பாருங்கள், அதெல்லாம் அடித்தாச்சு. டூல் பாக்ஸ்லாம் மாட்டிக்குது. ஆக்சில் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். வீல் மாற்றிருக்குது. சைலன்ஸை செகண்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த மவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போதான் வந்தேன். இந்த பெட்டு, ஃப்ரண்ட் சைடு பெட்டு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்கு. கிளட்ச் சைடு வந்துட்டு ஆல்டர் பண்ணணும். இந்த பல் வந்துட்டு சின்னதாக ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பல்லில் ஆல்டர் பண்ணிடுவோம். ஃபுட் ரெஸ்ட் வந்து வெல்ட் வச்சுருக்கு. ஃபுட் ரெஸ்ட் மாதிரி பெல் பிரேக் பேடு அப்படி எல்லாம் வெல்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த இதெல்லாம் கட் ஆகிக்கணும். எக்ஸ்ட்ரா வெல்டு வச்சுருக்கு. இந்த ஒரு கிளாம்பு அதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டுக்கு. ஒயரிங் வேலை 90% முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வண்டி அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே எல்லாம் ஒன்று இல்லாமல் இருந்து எல்லாம் போட்டாச்சு. ஸ்டேலாம் சவுண்டே அரெஸ்ட் பண்ணிச்சு. ரெண்டு சைடு ஸ்டே வந்துட்டு நல்லா போட்டாச்சு. சீட்டு 2 டேஸில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டூல் பாக்ஸு எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கு. 80% ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட். இன்னும் 20% தான். சீட்டு ஒயரிங் செக் பண்ணுவோம். இந்த லிவர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சைலன்சர் இதுனா இது ஓகே, அப்படி இல்லைன்னா
பம்பர் வந்துட்டு சயின்ஸ் பம்பர் தான் வாங்குகிறோம், அப்படி இல்லைன்னா புதுசு ஆர்என் வந்துட்டு மாற்றணும். இந்த வேலையில் இருக்குது இந்த வண்டியில். இதான் வந்துட்டு கேரளா வண்டி, பிரதரோட ஜோசப் பிரதரோட வண்டியோட அப்டேட். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். க்ளச் எல்லாம் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, மேக்னெட்டு பவர் கம்மியாக தான் இருக்குது, அதெல்லாமே ரெடி பண்ணி போட்டுருவோம். ஓகே கா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், மறுபடியும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.